ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஆகாஷ் ஹியர். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, வந்து ஜான்சி கிட்டே வந்திருக்கோம். ஸோ மத்திய பிரதேஷ்லேருந்து வந்தாச்சு. மத்திய பிரதேஷில் வந்து நைட்டு வந்து பங்கில் தங்கினோம், சம்மாமால். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜான்சியில். ஸோ இங்கே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று காட்டுறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வந்தோம். ஸோ இந்த ஹைவேலேயே நாங்கள் வந்து ஒரு மூணு ஸ்டேட்டுக்கு தாண்டி வர சொல்ல, இந்த மாதிரி வந்து ஹைவேல இவ்வளோ வந்து பயங்கரமாக ஒரு ரெஸ்டாரண்ட் பார்க்கல. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்து நீங்கள் வந்து இடம் போட தேவையில்ல. ஏன்னா ப்ரைஸ் அதிகமாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ இந்த ஊரோட, அதாவது மத்திய பிரதேசோட ஊரில் வந்து ஆத்தனிக் ஃபுட்டு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் கொடுத்தாங்க போவான்ட்டு. ஸோ அதனால இருந்துச்சு. நேற்று வந்து நாக்பூரில் வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜியும் பஜ்ஜி பக்கோடா பஜ்ஜி கிரேவியும் வச்சு ஒரு அவங்களோட ஆத்தனிக் ஃபுட்டு கொடுத்தாங்க. இங்கேயும் வந்து மத்திய பிரதேசில் போவான்ட்டு ஒரு ஆத்தனிக் ஃபுட்டு. ஸோ அது எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். மத்திய பிரதேஷ் பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்த்திங்கன்னா போவா. இதில் என்னென்ன இருக்குது பார்த்திங்கன்னா, சேவு, ரைஸு, அவுல், வேர்க்கடலை, அப்புறம் நிறைய மிக்ஸ் பண்ணி ஒரு புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போவான்ட்டு ஒரு பேர். டேஸ்ட் எப்படிங்க பார்த்திங்கன்னா, ஒரு சாட் ஐட்டம் மாதிரி தான் இருக்குது. நாக்பூர்லேயும் அதே மாதிரி காலை டிஃபன் அந்த பஜ்ஜி பக்கோடா. இங்கே மத்திய பிரதேஷும் ஒரு சாட் ஐட்டம் தான் வந்து இவங்க பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுக்கிறாங்க. அடுத்த டிஷ் என்ன பார்த்திங்கன்னா, வந்து சேவ் பரத்தா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சேவ்லேயும் வந்து கிரேவி மாதிரி வச்சு ஸ்டவ் பண்ணி உள்ளே வச்சு கொடுக்குறாங்க பரத்தான்ட்டு. ஸோ இது டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. இது இவங்களோட வந்து ஆத்தடிக் ஃபுட்டு. ஸோ நீங்கள் இது மாதிரி வந்து ரைடு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, பைக் ட்ரிப்பு, நீங்கள் வந்து பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் நிறுத்தாதீங்க. ஸோ நீங்கள் தாபா இது மாதிரி ஹைவேயில் வந்து ஃபுட் பார்க்க வந்து ஆம்பியன்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தாலும் ஃபுட்டு ஃபஸ்ட் கிளாஸ் டேஸ்ட்டாக கொடுப்பாங்க. அண்ட் வந்து போன இதில் வந்து நாங்கள் வந்து எங்கேயுமே இது இல்லை, தாபா இல்லை. ஸோ ஒரு இடத்துல போய் நின்னோம், அது பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்துது. ஆனால் வந்து டேஸ்ட்டு வந்து ஒரு ஹை கிளாஸ் ரேஞ்சில் கொடுத்தாங்க. அந்த இது ப்ரெசன்டேஷனாக இருக்கட்டும், அதுதான் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ வந்து ஓனர் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்காரு போல். ஸோ அந்த டிசைன்லேயே வந்து வெஜிடபிள் கட்டிங்லேயே வந்து கொடுத்தாரு. அது மாதிரி வந்து இந்த ஹைவே பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே எதாவது சாப்பிட்ணுன்னு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும், லஞ்சாக இருக்கட்டும், டின்னராக இருக்கட்டும், ஸோ தாபாவை வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா வந்து எல்லா நாங்கள் வந்து இத்தனைக்கும் ஒரு நாலு ஸ்டேட்டு அஞ்சு ஸ்டேட்டை வந்து கவர் பண்ணியாச்சு. அஞ்சு ஸ்டேட்லேயும் நாங்கள் ஃபுல்லாக ஃபுல்லான தாபாலாம் சாப்பிட்ருந்தோம். டேஸ்ட்டு வந்து நாங்கள் சாப்பிட்டு வரைக்கும் டேஸ்ட்டுக்கு வந்து குறைய இல்லை, அது எந்த ஊராக இருந்தாலும் சரி. அண்ட் இப்போ வந்து நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஆக்ராவுக்கு போகிறோம். ஸோ நைட்டு வந்து ஆக்ரா வந்து ரீச் பண்ணோன்னே நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு வந்து அந்த தாஜ்மஹாலும் ஆக்ரா ஃபோர்ட்டு வேறு அங்கே என்னென்ன இருக்கும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ ஸ்டே டியூன். வந்து உத்தரப்பிரதேஷ் கிட்டே வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 50 கிலோமீட்டருக்கு ஒரு வந்து ஜங்ஷன் மாதிரி இருக்குது. அந்த ஜங்ஷன் ஃபுல்லாக வந்து பில்டிங்கு மார்க்கெட்டு, இங்கேருந்து தான் வந்து இந்த ஊருக்கெலாம் வந்து சப்ளை போவோம் போல். ஏன்னா வந்து இதுவே இந்த ஜங்ஷன் இந்த ஜங்ஷன்லேருந்துனா கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்து பக்கத்தில் ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டருக்கு தான் பில்டிங்கு இது மாதிரி வந்து இதெல்லாம் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து அந்த வறண்ட பூமி அந்த பாலைவனம் ரேஞ்சுக்கு இருக்குது. எப்படி சொல்ல, அவங்க வந்து அந்த பாறை கல் மண் அப்படிலாம் கிடக்குது. அங்கேயே வந்து ஒரு பக்கத்து பக்கத்தில் இங்கே வந்து மனுஷனோட ஆடு மாடுங்க வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ பக்கத்து பக்கத்துலேயே வந்து ஒரு மாதிரி ஃபார்ம் மாதிரி நடத்துகிறாங்க. ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு அங்கேயே வீடு மாதிரி ஸ்டே போட்டு அங்கே தான் அங்கங்கே இருக்குது. நான் உங்களுக்கு வந்து எங்கேயோ வந்து நின்று உங்களுக்கு கரெக்டாக வந்து காமிச்சு நான் சொல்கிறேன். அது ஒரு நல்ல ஸ்பாட்டுக்காக போய் போகிறேன். யூபியோட ஹைலைட் என்ன பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் ரேட் பார்த்திங்கன்னா வந்து 97 ருபீஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, வந்து உத்தரப்பிரதேஷில். உத்தரப்பிரதேஷில் நான் போகிற வழியில் வந்து எதுவுமே இல்லை, ஒரு கிராமமே இல்லை. ஸோ வீடு வந்து எங்கெங்கே வந்தால் சும்மா ஒரு செட்டர் மாதிரி ஓலையிலேயே கட்டி கட்டி அங்கங்கே இருக்காங்க. உத்தரப்பிரதேசில் மக்களோட மாடும் ஆடும் தான் நிறையா கிடக்குது. ஸோ அவங்க பக்கத்து பக்கத்து இதுலேயே வந்து அப்படியே வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி வச்சே வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து
ஒரு ஒர்க் நடந்துருக்கு. அது என்ன ஒர்க் பார்த்தீங்கன்னா வந்து பாறையை உடைச்சி அதுலேருந்து கல் இது பண்ணி கல் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒர்க் தான் பின்னாடி போயிட்டு இருக்கு, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ திருத இதுதான் உடைச்சிருக்காங்க, உங்களுக்கு நான் ஒன்றும் ஜூம் பண்ணி காட்டுறப்போம். அங்கே இங்கே தான் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஸோ உடச்சிட்டு இருக்காங்க, உங்களுக்கு கிளியர் வியூ கிடைக்குதா? ஆக்சுவலாக இது வந்து குவாரி. ஸோ இங்கேருந்துலாம் வந்து கல்லை உடச்சி அதை கல்லாக்கி மண்ணாக்கி எல்லா இடத்துக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி தான் உடச்சி விட்றாங்க. அந்த ஒர்க்கு தான் அங்கே வந்து பயிரமாக போயிட்டுருக்கு. ஸோ இங்கே தான் ஃபேமஸ் போல், ஏன்னா வந்து சுற்றி மலையும் காடும் மட்டும் தான் இருக்குது, வேறு எதுவும் வந்து பில்டிங்கே இல்லை நான் பார்க்குறதுக்கும். இதை தான் வந்து இந்த உத்தரப்பிரதேசத்தில் வந்து பண்ணுறாங்க. இப்போயே வந்து ஸ்டார்ட் ஆகுது, ஆள் இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ இந்த தீரன் படத்தில் வர மாதிரி வந்து சில பிளேஸ்லாம் அப்படி தான் இருக்குது. ஸோ நான் போக போக இன்னும் கொஞ்சம் மேலே போகிறேன். இன்றைக்கி நைட்டு வந்து ஆக்ரா சேர்ந்துருவோம். நைட்டுனா ஒரு ஈவினிங் 7 to 8 o'clock எப்படியாவது போயிடணும். இங்கேருந்து இன்னும் ஆக்ரா வந்து ஒரு 200 kilometers வரும். ஸோ நாங்கள் எப்படியாவது ரீச் பண்ணிடுவோம். ஸோ ஆக்ராவில் உங்களை சந்திக்கிறேன். ஆக்ரா வந்து நாங்கள் வந்து சேர்ந்தாச்சு. ரொம்ப ரொம்ப ஒரு வஸ்தான ஒரு பிளேஸ் இது ஆக்ரா. ஸோ இந்த ஸ்ட்ரீட் ரோடு இங்கே இன்னும் ஒரு 2 kilometers வந்து நாங்கள் வந்து இந்த இது வந்துடுவோம், தாஜ்மஹால். இந்த ஸ்ட்ரீட்டாக வந்து தாஜ்மஹால் ரோடு, அதனாலலாம் வந்து இந்த ரோடு வந்து இவ்வளோ அழகாக பார்க்குற மாதிரி இருக்குது. சைட்லாம் வந்து இந்த லைட் லைட் செட்டிங்லாம் வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்ட்ரீட் லைட் இல்லை, ரோடு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு இல்லை. நைட்டு வரைக்கும் வச்சு எவனும் வந்து எப்படி சொல்ல, திடீர்னு திடீர்னு உள்ளே வந்துடுறாங்க. அந்த ரோடுக்கு வந்து டிவைடருக்குள்ள கேப்பு வந்து ஈஸியாக வந்து கிராஸ் ஆகிடுறாங்க. சடனாக டப்பு டப்புன்னு வந்துடுறாங்க, என்ன பண்ணுறாங்களே தெரில. ஓல்டு ஃபேமஸான ஒரு 7 wonders ஒன்று தாஜ்மஹால். அந்த பிளேஸை வந்து இப்படி வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க, அதை நினச்சி மோஸ்ட்லாம் ஒரு மாதிரி ஆகுது. ஒரு ப்ராப்பரான ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லை, ஃபுல்லாக வந்து இந்த ரோடு மட்டும் தான். இப்போ அங்கே கீழே இந்த பாக்ஸ் இந்த ஒரு மாதிரி வந்து மொசக்ட இது மாதிரி போட்டுருக்க ரோடுக்கு இந்த இது மட்டும் தான் நல்லாயிருக்கு. ஒரு 2 kilometers அப்படியே வந்து பக்கத்தில் பார்த்தா ஃபுல்லாக வந்து இந்த கல்லி ஸ்ட்ரீட்டு அப்படி சொல்ல ஒரு ஸ்லம் ஏரியா, ஃபுல்லாக ஃபுல்லாக சேரு. ரோடே இருக்குல்ல, ஒரு சின்ன ஒரு சிமெண்ட் ரோடு கூட இல்லை, ஃபுல்லாக வந்து சேரு. இந்த நேரத்தில் வர மழை நேரம் வர நாங்கள் வந்துட்டோம், ரொம்ப மோசமாக இருக்குது. எப்படி தான் இவங்க இப்படி வச்சுக்கிறாங்கன்னு தெரில. ஒரு எப்படி சொல்ல, வேர்ல்டே ஃபேமஸான வந்து தாஜ்மஹால் ஒரு 7 wonders ஒன்று. அதுக்கு வந்து பக்கத்தில் வந்து ஒரு பயங்கரமாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கலாம், குப்பை மாதிரி வச்சுருக்காங்க. ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு லைட் இல்லை, ரோடு இல்லை. ஸோ இவங்க வந்து பார்த்து வரமாட்டாங்க, எல்லாம் வந்து லூசு பசங்களாக இருக்காங்க. சடன் உள்ளே வந்துடுறாங்க, அது அவங்க தெரிஞ்சு பண்ணுறாங்களா இல்லை தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரில. கேப்பு கடித்தா உள்ளே வந்துடுறாங்க. பைக்கு மட்டும் நான் சொல்ல, ஆளுங்க வந்து ஆட்டோ இந்த ரிக்ஷா அப்புறம் வந்து சடனாக ஓடி வந்துடுறாங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். இங்கே வந்து இங்கே பெண்ண நடுவில் வந்து ஸ்ட்ரெயிட்டான ஒரு இது பேரிகேட் போட்டாங்க. ஸோ இங்கேருந்து 500 meters தான் எங்கள் அந்த ரூம் ஹாஸ்டலு. இங்கே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா வந்து வெறும் வந்து லோக்கல் அதாவது யூபி ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்க. அதர் ஸ்டேட் வண்டி வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஃபுல்லும் வந்து மிலிட்ரி இதுவாக இருக்குது, மிலிட்ரியெலாம் வந்து இங்கே வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நாளைக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து தாஜ்மஹாலும் ஆக்ரா ஃபோட்டோ உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். நாளைக்கு வந்து ஒரு பக்காவான ஒரு விலாகாக இருக்கும், ஃபுல்லாக ட்ராவலிங் இல்லாமல் உங்களுக்கு வந்து பிளேஸை வந்து விலாக் பண்ண போகிறேன். அதை பற்றி நான் விஷயம் தெரியாத இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்ஸ்லாம் சொல்ல போகிறேன். I see you guys in another video. Until then, this is Agar signing off. Bye.